திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். உலக திருக்குறள் கூட்டமைப்பு கூட்டத்தில் தீர்மானம். அரியலூரில் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைகள் மூலம் வழங்கப்படும் கனிம நிதியை சுரங்கங்களால் பாதிக்கப்படும் கிராமங்களில் வளர்ச்சிப் பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும், தஞ்சை, திருச்சி, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் நெற்பயிர்கள் காய்ந்து வருகிறது, எனவே நடுவர் மன்றம் வழங்கிய 3 TMC தண்ணீரை உடனடியாக காவிரியில் கர்நாடக அரசு திறந்துவிடவும், கும்பகோணம் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் வழித்தடத்திலும் சிதம்பரம் ஜெயங்கொண்டம் அரியலூர் பெரம்பலூர் சேலம் வழித்தடத்திலும் புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் தங்க ஆதிலிங்கம் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஞானமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை அவர்களுக்கும் விருது வழங்கியிருக்கிறோம். இப்படி விருது வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி விருது வழங்குவது, எப்படி ஆட்களை கண்டுபிடிப்பது, இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு செல்வது, அதற்கான அடிப்படை நோக்கமாகத்தான் நாம் கிளை அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து அந்த கிளை அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் மண்டல தலைவர்கள் முனைவர் சின்னதுரை, கார்த்திகேயன், மாவட்ட தலைவர் பாண்டியன், துணைத்தலைவர் இளங்கோவன், மகளிரணி செயலாளர் வழக்கறிஞர் எஸ் வி சாந்தி, தமிழ்கலம் இளவரசன் அமைப்பாளர் அண்ணாமலை, பேராசிரியர் சுரேஷ் நாகமுத்து உள்ளிட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு மாநில மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.